கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்கள் அத்தியாயம் 9 பக்கம் 57 தலைப்பு அப்போஸ்தலராகிய மத்தேயு. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவியனும் பேருடைய ஓர் ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். லூக்கா 5:27-28 வசனங்கள். மத்தேயு என்பவர் அப்போஸ்தலராக அழைக்கப்பட்ட சமயத்தில் ரோம அரசாங்கத்திற்கு வெற்றிகரமான வரி வசூலிப்பவராய் இருந்து வந்துள்ளார். மத்தேயு 10:3 வசனத்தில் மத்தேயு தன்னையே ஆயக்காரன் என்று அழைக்கிறார். யூதர்கள் அவர்களை வரி வசூலிப்பவர்கள் என்று அழைப்பார்கள். இது அவமரியாதையானதும் இஸ்ரேல் தேசத்திற்கு துரோகம் செய்கின்ற தொழிலாகவும் கருதப்பட்டது. அதனால்தான் யூதர்கள் வரி வசூலிப்பவர்களை பாவிகள், கொலைக்காரர்கள், திருடர்கள் மற்றும் வேசிகள் எனும் வகுப்பாரில் ஒரு வகுப்பாராக கருதினர். தங்களது சகோதரரில் யாராவது ஒருவன் தங்களது குடும்பத்தாரிடமிருந்து பணத்தை எடுத்து அல்லல் படுத்துகிற அரசாங்கத்திடம் கொடுத்தால் அவன் தங்களது தேவனிடத்திலும் அர்ப்பணிப்போடு இருக்க மாட்டான் என அவர்கள் எண்ணினர். பண விஷயங்களில் வரி வசூலிப்பவர்கள் நன்கு கற்று தேர்ந்திருப்பதோடு மாத்திரமல்லாமல் மிகவும் விவேகமுள்ள தொழில் அதிபர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் வரி வசூலிக்கும் போது நேர்மையற்றவர்களாகவும் நியாயமற்றவர்களாகவும் ஆகிவிடுவர். மத்தேயு போன்ற சில ஆயக்காரர்கள் நேர்மையானவர்களாக இருந்த போதிலும் யூதர்கள் அவர்களை வெறுக்கப்பட்ட பாவிகளாகத்தான் பார்த்தனர். ஆகையால் தன்னுடைய சுவிசேஷத்தில் மத்தேயு தன்னை ஆயக்காரன் என ஒப்புக்கொண்டதை காணும்போது அவர் தாழ்மையுள்ள மனிதர் என தெரிகிறது. அவர் தன்னுடைய கடந்த காலத்தை பற்றி தவறான கருத்தை கொடுக்க விரும்பாமல் அதற்கு மாறாக கர்த்தருடைய ஆவியின் மாற்றத்திற்குரிய தாக்கத்தையே காண்பிக்க விரும்பினார். 1 கொரிந்தியர் 1:26-29 வசனங்கள். ரீப்ரிண்ட் நம்பர் 22:60. மத்தேயு ஆயக்காரனாக இருந்தபோது அவர் லேவி எனும் பெயராலும் அழைக்கப்பட்டார். லூக்கா 5:27 வசனம். ஆனால் அவர் அப்போஸ்தல அழைப்புக்கு ஒப்புதல் அளித்தபோது மத்தேயு எனும் நாமத்தில்தான் சென்றார். மத்தேயு எனும் நாமத்தின் அர்த்தம் தேவனுடைய பரிசு என்பதாகும். அவரின் தகப்பனார் கிளையப்பா என்னும் மறுநாமம் கொண்ட அல்பேயு ஆவார். இந்த கிளையப்பா என்பவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு எம்மாவு என்னும் கிராமத்துக்கு நடந்து செல்கையில் அவரோடு கூட நடந்து சென்ற அதே சீஷன்தான் என நம்பப்படுகிறது. மத்தேயுவின் தாயாரான மரியாள் இயேசுவுக்கு சீஷியாகவும் அவரின் தாயாருக்கு மிகுந்த நெருக்கமானவராகவும் இருந்திருக்க கூடும். ஏனெனில் இயேசு மரித்த போது அந்த இரு மரியாள்களும் அவரின் சிலுவையின் அருகே இருந்தார்கள். இயேசு கல்லறையில் இல்லை என கண்டறியப்பட்ட போது அவளும் அங்கே இருந்தாள். யோவான் 19:25 வசனம், மார்க் 16:1 வசனம். மத்தேயுவின் சகோதரரில் ஒருவரான சின்ன யாக்கோப்பும் இயேசுவின் அப்போஸ்தலர்தான். மத்தேயுவுக்கு யோசே எனும் சகோதரர் இருந்துள்ளார். அவர் கிறிஸ்துவின் சீஷராய் இருந்திருக்க கூடும். ஏனெனில் சகோதரர் மத்தியில் அவர் பொதுவாக அறியப்பட்டவர் என்பதற்கு தொடர்பாக அவரை குறிப்பிட்டு சில நிகழ்வுகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்க் 15:40 வசனம். மத்தேயுவுக்கும் இயேசுவுக்கும் மத்தியில் ஒரு குடும்ப உறவு உள்ளதாக தெரிகிறது. இயேசுவின் தாயாரான மரியாளும் மத்தேயுவின் தகப்பனாரான அல்பேயுவும் சகோதரன் சகோதரி என கூறப்படுகிறது. அப்படியெனில் இயேசு மத்தேயு மற்றும் சின்ன யாக்கோப்புக்கு அத்தை மகன் ஆவார். இந்த குடும்ப முறை உண்மையெனில் பிறகு மத்தேயு
தான் அப்போஸ்தலராக அழைக்கப்படுவதற்கு முன்பாகவே இயேசுவை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருப்பார். மேலும் இயேசுவின் அற்புதமான வாழ்க்கை குணலட்சணங்கள் மற்றும் பிரசங்கத்திற்கு அந்நியன் போலிருக்க வாய்ப்பும் இருந்திருக்காது. கலிலேயா கடற்கரையிலுள்ள கப்பர்நகூமானது மிகுந்த சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் மீன்பிடி துறைமுகமாகும். மேலும் அங்குதான் இயேசு பல நகரவாசிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் அடிக்கடி பிரசங்கித்தும் வந்தார். கப்பர்நகூமில்தான் மத்தேயுவும் வாழ்ந்து பணி செய்து வந்தார். மத்தேயு அப்போஸ்தலனாக அழைக்கப்படும் போது பேதுரு, அந்திரேயா, யாக்கோப்பு மற்றும் யோவான் என்பவர்கள் முன்னமே இயேசுவின் சீஷர்களாக மாறியிருந்தனர். ஒரு நாள் இயேசு கப்பர்நகூமில் பிரசங்கித்து வந்தபோது மத்தேயுவும் ஆயத்துறையில் மும்முரமாக யூதர்களிடமிருந்து வரி வசூலித்து கொண்டிருந்த போது இயேசு மத்தேயுவிடம் வந்து எனக்கு பின் சென்று வா என்றார். எவ்வளவு சிலிர்ப்பும் கனமும் அத்தருணத்தில் மத்தேயு உணர்ந்திருப்பார். பரிசேயர்கள் மத்தேயுவை கடக்கும் பொழுதெல்லாம் வெறுப்புடன் நோக்கி செல்வார்கள். பரிசேயர்களின் இந்த பகட்டிருமாப்பை குறித்து மெய்யாகவே இப்படித்தான் சமய ஈடுபாடுடைய மனிதர் இருப்பார் எனில் அதில் எனக்கு எந்த பங்கும் கிடையாது என சிந்தித்திருக்க கூடும். ஆனால் அதற்கு மாறாக இயேசுவின் அன்பான குணம், பக்தியான மனிதனின் உண்மையான இருதயம் இப்படித்தான் இருக்கும் என்று மத்தேயுவை உணரச் செய்திருந்திருக்கும். இந்த மனிதர் மன்னிப்பையும் என்னை போன்ற ஆயக்காரன் மற்றும் பாவிகளுக்கு சீஷத்துவத்தையும் வழங்குகிறார். நிச்சயமாய் இவருக்கு பின் செல்வேன் என மத்தேயு சிந்தித்திருக்க கூடும். ரீப்ரிண்ட் நம்பர் 2590, 2591, 4587. மார்க் 2:13-14 வசனங்கள். தற்போது பணமும் செல்வாக்கும் கொண்ட மனிதராக மத்தேயு இருந்தார். ஆனால் இயேசு அழைத்த உடனே அவர் அவமானமாக எண்ணாமல் தன் குடும்பம், நண்பர்கள் மற்றும் சக வியாபாரிகளுக்கு தன்னுடைய முடிவான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின் செல்லப்போவதை அறிவிக்க விரும்பினார். தன்னுடைய வீட்டில் அவர் ஒரு போஜன பந்தியை ஆயத்தம் பண்ணி தன் இரட்சகரோடு பந்தியிருந்து தன்னுடைய இருதயத்தில் உணரப்பட்ட ஆனந்தமும் ஆசீர்வாதமும் அவர்களும் உணர வேண்டி அனைவரையும் அழைத்திருந்தார். மத்தேயு ஓர் இரக்கமுள்ளவரும் பெருந்தன்மையான தோழரும். மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சாட்சியளித்து ஒரு நல்ல கிறிஸ்துவ உதாரணமாகவும் இருந்துள்ளார். மார்க் 2:15 வசனம். மத்தேயு மட்டுமல்ல, அவருடைய மனைவியும் அவருடைய முடிவுக்கு ஆதரவாக இருந்துள்ளார். மிகுந்த அக்கறையுடன் செய்யப்பட்ட விருந்தில் அவள் செய்திட்ட உதவி தன்னால் இயன்ற அளவு எவ்வகையிலாவது மத்தேயுவுக்கு உதவிட அவளுக்கு இருந்த விருப்பத்தை காண்பிக்கிறது. ரீப்ரிண்ட் நம்பர் 2591. சுவிசேஷ எழுத்தாளர்கள் அனைவரிலும் மத்தேயு ஒருவர் மாத்திரமே தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என இயேசு கூறினதை மேற்கோள் காட்டியிருக்கின்றார். இதனால் அவருக்கு அதிக ஆஸ்திகள் இருந்த போதிலும் மத்தேயு தனது செல்வத்தில் தனது நம்பிக்கையை வைக்கவில்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட நிறைவினை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுத்து பயன்படுத்தினார் என அறியலாம். மத்தேயு 6:24 வசனம். அந்த போஜன பந்தியில் கூடியிருந்த மக்களில் அனைவரும் ஆயக்காரரும் பாவிகளுமாக இருந்ததால் பரிசேயர்கள் அங்கு வந்து இந்த சந்தர்ப்பத்தை இயேசுவை குற்றப்படுத்த பயன்படுத்தி கொண்டனர். அவர்களது இருதயம் எப்போதும் குறை காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இயேசு அவர்களின் அந்த சுபாவத்தையே அவர்களுக்கு எதிராக திருப்பினார். அவர்கள் நினைக்கும் அளவுக்கு அவர்கள் பரிசுத்தர்கள் இல்லை என்பதை அவர்களுக்கும் அனைவருக்கும் காண்பித்தார். ஆயக்காரரையும் பாவிகளையும் கட்டி எழுப்பவும் தேவனுடைய மன்னிக்கும் கிருபையின் நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்கவும் இயேசு அவர்களோடு பந்தியிருந்தார். மார்க் 2:16-17 வசனங்கள். ஆனால் இயேசுவும் ஒரு பாவியை விட மேலானவர் அல்ல என மக்களை நம்ப வைக்க பரிசேயர்கள் முயன்றனர். அவர்கள் திரும்பவும் அவரை குற்றப்படுத்த யோவான் சானுடைய சீஷரும்
பரிசேயராகிய நாங்களும் உபவாசிக்கிறோமே. ஆகையால் உம்மையும் உம்முடைய சீஷர்களையும் விட நாங்கள் மிகுந்த பயபக்தியும் கடவுள் பற்றும் உடையவர்கள் அல்லவா என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே என்றார். மார்க் 2:18-20. தங்களது பெருமை மற்றும் அகந்தகினால் அவர்கள் குருடாயிருந்ததினால் இந்த உவமையை பரிசேயர்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை. தங்களது உபவாசத்தை பற்றி அவர்கள் மெச்சிக்கொண்டாலும் அதன் மெய்யான நோக்கத்தை பற்றின பார்வையை அவர்கள் இழந்திருந்தனர். உபவாசம் அல்லது சாதாரணமான அளவு உணவில்லாமல் இருப்பது என்பது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க, மனதை தெளிவாக்கி அதனால் தேவனை தியானிக்க செய்யும் ஒரு முறையாகும். மற்றவர்களை விட தாங்கள் பரிசுத்தவான்கள் என தாங்கள் எண்ணிக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் உபவாசத்தை ஒரு சடங்கு மற்றும் பாரம்பரியமாக மாற்றிவிட்டனர். எவனொருவன் தன்னை மிகவும் பிரியப்படுத்தி அதனால் தன்னுடைய சொந்த பாவ நிலையை உணராமல் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறானோ அவன் மாயக்காரன் என எண்ணப்படுவான். இவ்வாறாகத்தான் இயேசுவும் கர்வம் கொண்ட பரிசேயர் மற்றும் சதுசேயரையும் அழைத்தார். சுவிசேஷகங்களில் இந்த குறிப்புகளை தவிர மத்தேயுவை பற்றி வேறெதுவும் எழுதப்படவில்லை. பெந்தகோஸ்தேவிற்கு பிற்பாடு அல்லது ஒருவேளை எருசலேமின் அழிவு வரை 15 வருஷங்கள் யூதேயா மற்றும் கலிலேயாவில் உள்ள யூதர்களிடம் மத்தேயு ஊழியம் செய்து வந்தார் என வரலாறு கூறுகிறது. மத்தேயு தன் ஊழியத்தை யூதர்களிடம் மேற்கொண்டார் என்பது உண்மை. ஏனெனில் மற்ற 3 சுவிசேஷத்தை விடவும் கிறிஸ்துவின் பூலோக ஊழியத்தை பற்றின தன்னுடைய சுவிசேஷத்தில் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை அதிகமாக மேற்கோள் காட்டியிருந்தார். பதிவுகளை ஆவணம் செய்வதில் மத்தேயுவுக்கு இருந்த புலமை இயேசுவின் வாழ்க்கை குறிப்புகள் மற்றும் அவர் சம்பந்தமான பழைய ஏற்பாட்டு குறிப்புகளை ஒன்றிணைப்பதில் தேறினவராக்கியது. யூதர்களின் ராஜாவாக இயேசு கொண்டிருந்த அதிகாரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்காக அவர்களுடைய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டி இயேசுதான் மேசியா என்பதை நிரூபித்தார். நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்கதரிசிகளை அறியாத புறமத புறஜாதிகளுக்கு இது முக்கியமாக இருக்காது. ரீப்ரிண்ட் நம்பர் 10:46. ஆனால் மேசியாவின் செய்தியை தொடர்ந்து யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட பின்பு முன்னுரைக்கப்பட்ட எருசலேமின் அழிவுக்கு பிற்பாடு மத்தேயு பெர்சியாவிற்கு சென்றார். அங்கு அவரது செய்தி நல்ல வரவேற்பை பெற்றது. ஆன போதிலும் இதன் விளைவாக தேவனுடைய வார்த்தைகளை இந்த புற சமய நாடுகளுக்கு பிரசங்கித்ததினால் அவர்களது ஆட்சியாளர்கள் மனதில் அது வெறுப்பை உண்டாக்கியது. மேலும் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததினால் அவர் கொலை செய்யப்பட்டார் என கூறப்படுகிறது. இயேசுவுக்கான மத்தேயுவின் ஊழியம் சுயத்தை வெறுத்தல் மற்றும் சிலுவை சுமத்தல் அடங்கின ஒன்றாகும். யாதொருவர் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுகிறாரோ அவரும் இத்தகைய வாழ்வையே வாழ்வார். 2 தீமோத்தேயு 3:12. அவரின் எழுத்துக்கள் அவரின் தாழ்மை, வைராக்கியம் மற்றும் தனது எஜமானின் மீதான அன்பான அபிமானத்தையும் காட்டுகின்றன. ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவரென அழைக்கப்படுவதற்கு மத்தேயு நிச்சயமாய் தகுதியுள்ளவர்தான்.